எப்படியாவது நம்மை வம்புக்கு இழுத்து நம்முடைய நிகழ்வின் ஊடாக ஏதேனும் ஒரு வன்முறைக்கு நம்மை தள்ளிவிட வேண்டும் என்று சிலர் சதித்திட்டம் தீட்டுகிறார்கள். மிக அழகாக படம் பிடித்து சொன்னார் எழுத்தாளர் மனுஷ்யபுத்திரன். என்ன சொன்னார் என்றால், காதல் எதிர்ப்பாக இதை நீங்கள் பார்த்துவிடக் கூடாது. தருமபுரியில் நடந்த வன்முறையாகட்டும், அதன் பிறகு தொடர்ந்து நடந்து கொண்டிருக்கிற நிகழ்வுகளாகட்டும், இது வெறும் சாதி மறுப்பு திருமணத்திற்கு எதிரான ஒரு நடவடிக்கை அல்ல, விடுதலை சிறுத்தைகளின் அரசியல் எழுச்சிக்கு எதிரான ஒரு நடவடிக்கை என்பதை நாம் உணர்ந்திருப்பதைப் போல எழுத்தாளர் மனுஷ்யபுத்திரன் அவர்கள் உணர்ந்திருக்கிறார் என்பதை நான் அறிந்து மெய் சிலிர்த்து போனேன். அதுதான் நூற்றுக்கு நூறு உண்மை தோழர்களே, அதுதான் நூறு விழுக்காடு உண்மை. திருமாவளவன் தலைமையில் ஒடுக்கப்பட்ட சமூகத்தை சார்ந்தவர்கள், அண்டி ஒண்டி பிழைத்தவர்கள், கைகட்டி வாய்பொத்தி கிடந்தவர்கள், கூனி குறுகி கெஞ்சி கிடந்தவர்கள் இன்றைக்கு மீசை முறுக்கி விடுதலை சிறுத்தைகள் என்று எழுச்சி பெற்று வருகிறார்கள் என்பதை, அரசியல் சக்தியாக எழுச்சி பெற்று வருகிறார்கள் என்பதை பொறுத்துக் கொள்ள முடியாத குறுகிய சிந்தனையாளர்கள், சகித்துக் கொள்ள முடியாத சாதி வெறியர்கள் நமக்கு எதிரான ஒரு அரசியல் சதியை தீட்டியிருக்கிறார்கள். இதை நாம் அறிவுபூர்வமாக எதிர்கொள்ள வேண்டும், உணர்ச்சி பூர்வமாக எதிர்கொள்ளக்கூடாது. அடங்க மறு என்று சொன்ன திருமாவளவன் அமைதியாய் இரு என்று சொல்கிறானே, இது எவ்வளவு நேர் எதிர் முரண் என்று பலர் நினைக்கக்கூடும். இது முரண் அல்ல, அமைதியாய் இரு என்பது பதறாதே என்று பொருள். அமைதியாய் இரு என்பது பதறுவதன் மூலம் சிதறாதே என்று பொருள். அமைதியாய் இரு என்பது கட்டுப்பாடாய் உன் பயணத்தை தொடர்ந்து முன்னெடுத்து செல் என்று பொருள். அமைதியாய் இரு என்பது உன் போர்க்குணத்தை முறைப்படுத்து என்று பொருள். ஒரு போர்க்களத்தை உன் போர்க்குணத்தை முறைப்படுத்து என்று பொருள். அமைதியாய் இரு என்பது கோழைத்தனமாக இரு என்று பொருள் அல்ல. கட்டுப்பாடு சிதைந்துவிடக் கூடாது. கட்டுப்பாடு எங்கே சிதறுகிறதோ அங்கே நம்முடைய ஒற்றுமை சிதைந்துவிடும். நம்மை எளிதாக பலவீனப்படுத்தி விடுவார்கள். நம்முடைய எழுச்சி என்பது மிக மிக சொற்பமானதுதான். நம்முடைய தலை நிமிர்வு என்பது மிக மிக சொற்பமானதுதான். இந்த சொற்பமான தலை நிமிர்வை கூட தாங்கிக் கொள்ள முடியாத, சகித்துக் கொள்ள முடியாத ஒரு கும்பல் தமிழகத்திலே நமக்கு எதிரான சதியை தீட்டுகிறார்கள். அரசியல் ஆதாயத்திற்காக மட்டுமல்ல, அவர்களுக்கு இரண்டு கண் போனாலும் திருமாவளவனுக்கு ஒரு கண்ணாவது போக வேண்டும் என்று எண்ணுகிறார்கள். அவர்கள் பலவீனத்தை நோக்கி நகர்ந்து கொண்டிருக்கிறார்கள். அதனால் அவர்களுக்கு சகித்துக் கொள்ள முடியாத நிலை இன்றைக்கு ஏற்பட்டிருக்கிறது. ஒட்டுமொத்த தலித்தல்லாத சமூகத்தையும் திருமாவளவனுக்கு எதிராக திரட்டுவதாக எண்ணிக்கொண்டு, விடுதலை சிறுத்தைகளுக்கு எதிராக திரட்டுவதாக எண்ணிக்கொண்டு, அப்பாவி ஏழை எளிய மக்களுக்கு எதிரான வன்முறைகளை தூண்டிவிடுகிறார்கள். எந்த எல்லைக்கும் போக அவர்கள் தயாராகிவிட்டார்கள். எவ்வளவு பெரிய வன்முறை நடந்தாலும் நடக்கட்டும், எவ்வளவு பெரிய சேதம் நிகழ்ந்தாலும் நிகழட்டும், இங்கே இருக்கிற சமூக கட்டமைப்பு, இங்கே இருக்கிற அரசியல் கட்டமைப்பு, இங்கே இருக்கிற அதிகார கட்டமைப்பு சாதி இந்துக்களுக்கு எதிராக திரும்பாது, ஒடுக்கப்பட்ட மக்களுக்கு எதிராகத்தான் திரும்பும் என்பதை அவர்கள் தெரிந்து வைத்திருக்கிற காரணத்தினால், எவ்வளவு மோசமான வன்முறை வந்தாலும் அது இந்த ஒடுக்கப்பட்ட மக்களுக்கு எதிராகத்தான் போகும் என்கிற காரணத்தினால் அவர்கள் எந்த எல்லைக்கும் போக தயாராக இருக்கிறார்கள். கொடூரமானவர்கள், பயங்கரவாதிகள் அப்பாவி மக்களுக்கு எதிராக வன்முறையை தூண்டுகிறார்கள். இந்த நேரத்தில் திருமாவளவன் முட்டாள்தனமாக இந்த இயக்கத்தை வழிநடத்த முடியுமா? இந்த நேரத்தில் திருமாவளவன் பதற்றப்படுவது சரியாக இருக்குமா? இந்த நேரத்தில் விடுதலை சிறுத்தைகள் ஆத்திரப்படுவது முறையான நடவடிக்கையாக இருக்கும்?